மண்ணையும் இப்பூலகில் உள்ள அனைத்தையும் படைத்து அழகு பார்த்த கடவுள் மனித உறவுகளோடு சங்கமிக்க நினைத்தார். எனவே தன் ஒரே அன்பு மகனை உலகிற்கு மனிதனாக அனுப்பும் செய்தியை கபிரியேல் தூதர் மூலம் கன்னி மரியிடம் அறிவித்த நாள்தான் இந்நாள். ஆம் அன்பு சகோதரமே, இன்று நம் திரு அவை ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு திருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. அமைதியிழந்த உலகில், அவசர வாழ்வில், பதற்ற சூழ்நிலையில் அன்னையை போன்று ஆண்டவரின் திட்டத்தை ஆகட்டும் என்று அமைந்த மனதுடன் ஏற்று அன்றாடம் அன்னையின் அடிச்சுவட்டினை பின்பற்றும் பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரே போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரே போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுவே, அவசன்னிதி காணையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுவே, அவசன்னிதி காணையிலே. திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, ஊடக வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் இத்திருப்பலிக்கு பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். தவக்காலத்தில் வழக்கமாக இரண்டு பெருவிழாக்கள், மார்ச் மாதம் 19 தேதி புனித யோசேப்பின் பெருவிழா, மார்ச் மாதம் 25 தேதி ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு விழா. இந்த ஆண்டு புனித வாரத்தின் திங்கட்கிழமை மார்ச் மாதம் 25 தேதி ஆனதால் புனித வாரம் முடிந்து பாஸ்கா எண்கிழமை முடிந்து ஏப்ரல் 8 தேதி இப்பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மீட்பின் உதயம் நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வரவேற்போம். இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் எல்லாருடைய கருத்துக்களுக்காக
இது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் முன்னும் ஒருவர் ஒருவர் முன்னும் நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொண்டு நம்மையே தாழ்த்தி கொள்ளும்போது இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொள்வோம். எனவே ஏற்புடைய மனத்தோடு இத்திருப்பலியில் பங்கு கொள்ள இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமோ சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணியான புனித மரியாவையும் வானதூர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே, அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மது திருவுளம் நிறைவே
இரட்டிப்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உமது பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. உமது வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளதே என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னே இதை நிலைக்கச் செய்ய முன்னே இதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம்,
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கரு உற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியை கண்டு அன்றாடும் அருள் வாழ்வில் வளர்கின்ற என் பிரியமான அன்பர்களே, நாம் எல்லாரும் இறைவனால் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்வு சிறக்கும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவிடம் ஆண்டவருடைய பிறப்பை கப்ரியேல் தூதர் அறிவித்தார். தொடக்கத்தில் இந்த விழா நம் தாய் மரியாவின் விழாவாக இருந்தாலும், பின்னாளில் ஆண்டவர் இயேசுவால் தான் அவருக்கு முதலிடம் என்பதை உணர்ந்து, முக்கியமாக 2 வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இந்த விழா ஆண்டவரின் விழா என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் தாயிடம் சொல்லப்பட்ட அதே செய்திதான் இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது. முதல் செய்தி, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது. அன்றைக்கு கப்ரியேல் தூதர் நம் தாயிடம் சொன்னது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதற்கு காரணமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீ தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யப்படுகிறாய், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், எனவே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தொடக்கமே இதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நான் நினைக்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு அட்டூழியங்களுக்கு, அநியாயங்களுக்கு காரணம் என்னவென்றால், மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், ஆகாசுக்கு எசையா இறைவாக்கினர் நற்செய்தி அறிவிக்கிறார், நீ எந்த அடையாளம் வேண்டுமானாலும் கேள் என்கின்றார் கடவுள், வேண்டாம் என்கிறார். தானே தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய முடியும் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர், இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் எம்மானுவேல் எனப்படுவார், கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னுடைய திட்டத்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்
என்று நினைக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார் மிக தெளிவாக, ஆண்டவரே என்னோடு நீர் இருக்கிறீர், அதை உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே, என்னை அன்பு செய்கின்றீர் ஆண்டவரே, இல்லை என்றால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் இருக்க முடியாது ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை அன்பு செய்கிறவர், நம்மோடு இருப்பவர் நல்லவர் மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய தாயிடம் அன்றைக்கு சொல்லப்பட்டது, கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. இதுதான் இரண்டாவது செய்தி. கடவுள் நல்லவர், வல்லவர். நாம் கொண்டாடிய உயிர்ப்பு பெருவிழா கூட அதைத்தான் நமக்கு எடுத்து சொன்னது. பெரிய வெள்ளிக்கிழமை சொன்னது கடவுள் நல்லவர் என்று, உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு சொன்னது கடவுள் வல்லவர் என்று. நல்லவரும் வல்லவருமானவர் நம் கடவுள் எனும் போது நாம் அவருக்கு கொடுக்கின்ற பதில் என்ன? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினால் நிறைய கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பயம் இருக்காது. மாதாவை உற்று பார்ப்போம், ஆண்டவரை உற்று பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம் கடவுள் நல்லவர், வல்லவர். நாம் அவருடைய அடிமைகள் என்று உணர்ந்தால், அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டியவர்கள் என்று உணர்ந்தால் நமக்கு வாழ்வு உண்டு. நாமும் மாதாவை போல சரணடைவோம், ஆண்டவர் இயேசுவை போல தந்தையின் திருவுளமே நம்முடைய உணவு என்று நினைத்து வாழ்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் வர்ந்தவர்களே, நம்முடைய சொந்த சக்தியினால் எதுவுமே வெற்றியாக முடியாது. ஆண்டவருடைய வல்லமை தேவைப்படுகிறது. வல்லவரும் நல்லவருமானவரை நோக்கி நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே உம்மை நாடுகிறோம்,
தேவனாகிய தந்தையே, திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், வேதியர், பொது நிலையினர் அனைவரும் நேர்மையை நெறிமுறையாய் ஏற்று எளியவராகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இறைபக்தி மிக்கவர்களாகவும் இரக்கம் நிறைந்தவர்களாகவும் வாழ தேவையான வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை நாடுகிறோம், உமது இனிய இதயம் திறந்தையும் குரலை கேட்டரும். ஆற்றலான நாட்டை ஆளும் வேந்தரே இறைவா, உலக நாடுகள் தங்கள் நாட்டின் இறையாண்மையை மதிக்கவும் ஒரு நாடு மற்றொரு நாட்டுடன் நட்புறவு கொண்டு உலக அமைதிக்காக உழைத்திடவும் இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் சீரழிவுகளிலிருந்து மக்களை பாதுகாக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எம் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பஞ்சத்தால் வாடுபவர்கள், சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, ஒற்று போராட்டம் போன்ற பல இன்னல்களை நீக்கி உமது கனிவான பார்வையினால் எம் நாட்டு மக்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வள்ளலே இறைவா, இத்திருநாள் திருப்பலியில் எங்கள் குடும்ப வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகளுக்கு அன்னை மரியாளை போன்று உமது இறை சித்தத்தை ஏற்று விவேகமுள்ள தீர்வு காண உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாயகரே இறைவா, உடல் நோயால் வாடும் அனைத்து மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது கரத்தால் அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து நோய்களை குணமாக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். மீட்பரின் பிறப்பை பற்றிய நற்செய்தியை எங்கள் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு அறிவிக்க திருவுள்ளமானீரே, நாங்கள் எல்லாரும் உம் திருமகனை எங்கள் இதயத்தில் ஏற்று அவரை போல உம் திருவுளத்தை
ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற ஆற்றல் அருளும். இப்பலையில் பங்கு கொள்ளும் அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயம் விரும்பி தேடுவதை அவர்களுக்கு தாரும். ஏழைகள், அன்னாதைகள், ஆதரவற்றவர்கள் அனைவருக்கும் நீரே நலம் அளித்தருளும். மாதா தொலைக்காட்சியின் அன்பர்கள் அத்தனை பேருடைய தேவைகளையும் நீரே நிறைவு செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தோழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பணி செய்யவே அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் உம் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னி மரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூயாவின் வல்லமை நிழலிட்டதால் கன்னி மரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரவேல் மக்களுக்கு நீரளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்புகள் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தே. வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிருந்து ஊழியம் புரிய தகுதியுள்ளவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்லும் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வருமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். Bye.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று தந்தைக்காகவும் நமக்காகவும் எவ்வித மிச்சமும் இன்றி தம்மை கொடுத்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இந்நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாளிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள். அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய
தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா இறைவனுக்கு